ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சுக்கு காஃபி எப்படி செய்கிறதுன்னா காமிக்க போகிறேன் இந்த சுக்கு காஃபி செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு சுக்கு தேவைப்படும் சுக்கு அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க இஞ்சியை தான் நல்லா வெயிலில் காய வச்சு கடைகளில் சுக்கு அப்படின்னு விற்பாங்க ரெண்டு சின்ன துண்டு சுக்கு அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம் சுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து இது எல்லாத்தையுமே முப்பது செகண்ட் மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க சுக்கு காஃபிக்கு இந்த பொருட்களெல்லாம் வறுத்து நம்ம சேர்க்கறதால சுக்கு காஃபியோட மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முப்பது அப்புறமா சுக்கில் இருக்கிற தோலை நீக்கிட்டு லேசாக இடித்து சேர்த்துக்கோங்க சுக்கு சேர்த்து மிதமான சூட்டில் முப்பது செகண்ட் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் சொல்கிற இந்த அளவில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் சுக்கு காஃபி கிடைக்கும் சுக்கு காஃபியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது தலைவலி இரும்பல் ஜலதோஷம் வாயு பிரச்சனை அஜீரணம் இதுக்கெல்லாம் நீங்கள் சுக்க காஃபி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக சுக்கு காஃபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இனிப்புக்காக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தொண்ணூறு கிராம் வெல்லம் சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கற்கண்டு கூட இனிப்புக்காக சேர்க்கலாம் தொண்ணூறு கிராம் வெல்லம் நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளத்தோட அளவை வந்து குறச்சிக்கோங்க வெல்லம் சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி பரிமாற வேண்டிதான் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட ஆரோக்கியமான சுக்கு காஃபி தயாராகிடுச்சு இந்த சுக்கு காஃபி குடிக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் குறிப்பாக இப்போ கொரோனா ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கிறதால இந்த சுக்கு காஃபியை நீங்கள் அடிக்கடி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்